கொரோனா தொற்று நோய் பரவுவதை தடுக்க அரசு அறிவித்த ஊரடங்கு காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளிலுள்ள வேலை இழந்து வறுமையின் விளிம்பில் சிக்கி தவிக்கும் கூலி தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், பூ விற்பனை செய்து வரும் பெண்கள், கட்டிட தொழிலாளர்கள், தினக்கூலி தொழில் புரியும் தொழிலாளர்கள், துப்புரவு பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் சலவை தொழிலாளர்கள், வீட்டில் பணிபுரியும் பெண்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள், ஊனமுற்றோர்கள், திருநங்கைகள் என பல்வேறு நபர்களை அடையாளம் கண்டு நிவாரணப் பொருட்களை சென்னை ஜாப்பர்கான் பேட்டையில் இயங்கி வரும் ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளை மூலம் குடும்பங்களுக்கு சுமார் 1000 குடும்பங்களுக்கு 150 ரூபாய் மதிப்புள்ள அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள், காய்கறிகள் அடங்கிய நிவாரணப் பொருட்களை வழங்கப்பட்டது. இதுவரை 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாகி திரு செல்வராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நிவாரணப் பொருட்கள் வாங்கிய பயனாளிகள் சார்பில் உதவி வழங்கிய உள்ளங்களுக்கும் அறக்கட்டளைக்கும் நன்றி தெரிவித்தனர்.